சீதா சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எலக்ட்ரிக் குக்கரில் ரால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2.5 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ ரால், 3 வெங்காயம் நீட்டு வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7 பச்சை மிளகாய் குறுக்க கீறி வச்சிருக்கேன். லெமன் வந்து ஒரு லெமன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை கொஞ்சோண்டு, 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். தயிர் 1 கப், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், புதினா தேவையான அளவு, ஆயில், நெய், உப்பு. இது வந்து இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும்னு கீழ இன்கிரிடியன்ட்ஸ்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு கொடுத்திருக்கேன், பாத்துக்கங்க. இப்ப பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. நான் பிரியாணி செய்யறதுக்கு கல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். கல்லெண்ணெய் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் பிரியாணிக்கு, அதனால கல்லெண்ணெயோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. 1 கிராம்பு, 1 ஏலக்காய் பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்து வரட்டும். இதோட ஆனியனை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இதோட மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இப்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற பாதி கொத்தமல்லி, பாதி புதினா சேர்த்துக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ராலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து நல்லா பேஸ்ட் ஆகணும். ராலில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவோட ராலை நல்லா சேர்த்துட்டேன், நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதோட தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலரி விடலாம்.
நல்லா வெந்துட்டு வதங்கிடுச்சு. நான் 2 கப் ரைஸ் வச்சிருக்கேன். 1 கப் ரைஸ் வந்து 1 1/2 கப் தண்ணி விடுறோம். 4 கப் தண்ணி வச்சிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இதோட அரை முடி லெமன் ஜூஸ் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கட்டிட்டு வச்சிருக்கேன். அதுல வந்து இந்த மசாலாவை தான் சேர்த்துக்கலாம். இதை இப்ப எலக்ட்ரிக் குக்கர்ல வச்சிரலாம். உப்பு கரெக்டா இருக்கு. அப்படி பத்தலனா ரைஸ் போடும்போது இப்ப குக்கர் வந்து வார்ம்ல விழுந்துட்டு இப்ப பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப பிரியாணி நல்லா வந்திருக்கு. நீங்க வந்து தாளிச்சு இந்த குக்கர்ல போட்டதுக்கு அப்புறம் இடையில ஒரு வாட்டி ஓபன் பண்ணி சென்டர்ல வந்து கரண்டிய போட்டு கிண்டாம ஓரத்துல கரண்டிய போட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்ப வந்து உங்களுக்கு ரைஸ்க்கு அரிசிக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுனா அரை கப் தண்ணி நல்லா கொதிக்கிற ஊத்தி கிண்டி விட்டீங்கனா அரிசி நல்லா வெந்துரும். பிரியாணி இத மாதிரி பொளபொளன்னு வந்துரும். இப்ப நான் வந்து இதுல 1 டேபிள்ஸ்பூன் வந்து நெய் சேக்கறேன். நெய் சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினாவை வந்து இது மேல தூவி விட்டு இப்ப நான் மூடி வச்சிரறேன். நீங்களும் இதே மாதிரி பிரியாணி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். எங்க அம்மா செய்யற இறால் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சீதா சமையல் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.